ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா குற்றியலுகரம் குற்றியலிகரம். எந்த புக்குன்னு பார்த்தோம்னா செவன்த் டேர்ம் ஒன் தமிழ் புக்கு. வாங்க லெசனுக்குள்ளே போவோம். தமிழ் எழுத்துக்களை முதலெழுத்து சார்பெழுத்து என இது வகையாக பிரிப்பர். தமிழ் எழுத்துக்களை முதலெழுத்து சார்பெழுத்து என ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. உயிர் 12 மெய் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதலெழுத்துக்கள் எனப்படும். உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 சேர்ந்து வருவது தான் முதலெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் பார்த்திங்கன்னா 10 வகைப்படும். அவை உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதெல்லாம் போன வீடியோலே பார்த்துருப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சார்பெழுத்து வகையில் ஒன்றான குற்றியலுகரம் பற்றி பார்ப்போம். குழந்தை, வகுப்பு, பாக்கு ஆகிய சொற்களை சொல்லி பாருங்கள். மூன்று சொற்களிலும் உள்ள கு என்னும் எழுத்தை உச்சரிப்பதில் வேறுபாடு இருப்பதை உணரலாம். முதல்ல பார்த்திங்கன்னா கு வந்து முதலில் வரும், ரெண்டாவதாக இடையில் வரும், மூன்றாவதாக கடைசியில் வருது. அவ்வெழுத்து சொல்லில் முதலிலும் இடையிலும் வரும்பொழுது முழுமையாக ஒலிக்கிறது. சொல்லின் இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கிறது. கு, சூடு, தூபூறு ஆகிய ஆறு வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் அரி குற்றியலுகரம் ஆகும். தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம் ஆகும். இது எப்படி பிரிக்கிறான்னு பாருங்கள். குறுமை கூட்டல், இயல் கூட்டல், உகரம், குற்றியலுகரம். தனக்குரிய பார்த்திங்கன்னா கு என்ற எழுத்து பார்த்திங்கன்னா சொல் முதலிலும் இடையிலும் வரும்போது முழுமையாக ஒலிக்குது. சொல்லுக்கு கடைசியில் வரும்போது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கிறது. இதுதான் குற்றிய லுகரம். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு. அடுத்தது முற்றிய லுகரம். தனிக்குரல் எழுத்தை அடுத்து வரும் அவ்வள்ளின உக்கரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். தனிக்குரல் எழுத்தை அடுத்து வரும் உக்கரம் பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்பொழுதும் முழுமையாகவே ஒலிக்கும். வல்லினம் அல்லாத உகரம் எப்பொழுதும் பார்த்திங்கன்னா முழுமையாகவே ஒலிக்கும். இவ்வாறு ஓசையை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியலுகரம் என்பர். தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறையாமல் முழுமையாக ஒலிப்பதை முற்றியலுகரம் என்பர். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா புகு, பசு, விடு, அது, வறு, மாவு, ஏழு. இதெல்லாம் முற்றியலுகரம். முற்றியலுகரம் எப்பவுமே முழுமையாக தான் ஒலிக்கும். அடுத்த ஒரு பாக்ஸ் வந்துட்டு தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய எழுத்துக்களை எழுத்து சாரிகைகளை பயன்படுத்துகின்றோம். குறில் எழுத்துக்களை குறிக்க கரம். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம். இதெல்லாம் குறில் எழுத்துக்களை குறிக்க. அடுத்து நெடு எழுத்துக்களை குறிக்க கான். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா ஐகான், அவுகான். அடுத்து குறில் நெடு எழுத்துக்களை குறிக்க காரம். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா மகாரம், இகாரம், ஐகாரம், அவுகாரம். அடுத்து ஆயுத எழுத்தை குறிக்க கேனம். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா அக்கேனம். அடுத்து குற்றியலுகரத்தின் வகைகள். குற்றியலுகரத்தை ஆறு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா நெடில் தொடர் குற்றியலுகரம். தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். தனி நெடிலை அடுத்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும். நெடில் தொடர் குற்றியலுகரம் பார்த்திங்கன்னா ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா பாகு, மாசு, பாடு, காது, ஆறு. இதெல்லாம் நெடில் தொடர் குற்றியலுகரம். குசுடு துப்பருக்கு முன்னாடி நெடுழுத்துக்கள் வரதால இது நெடில் தொடர் குற்றியலுகரம். அடுத்து ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் எனப்படும்.
ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்ற எழுகிறோம், ஆயுத தொடர் குற்ற எழுகிறோம். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா எஃகு அப்து, அடுத்து உயிர் தொடர் குற்ற எழுகிறோம். தனிநெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்ற எழுகிறோம், உயிர் தொடர் குற்ற எழுகிறோம் எனப்படும். தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்ற எழுகிறோம், உயிர் தொடர் குற்ற எழுகிறோம் எனப்படும். இங்கே எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா புரியும். அரசு, இந்த அரசில் குசுடுத்து புருவை விட்டுட்டு ராவை பிரித்தோம்னா இரு குட்டல் ஆ, இங்கே ஆ வரும் உயிரெழுத்தை குறிக்கிறதால இது உயிர் தொடர் குற்ற எழுகிறோம். அடுத்து பாருங்கப்போ கைது, இங்கே ஈயை பிரித்தோம்னா ஈ குட்டல் இ அப்படின்னு பிரியும், இங்கே லாஸ்ட்டில் ஈத முடியுதில் இதுவும் உயிர் தொடர் குற்ற எழுகிறோம். அடுத்தது வன் தொடர் குற்ற எழுகிறோம். வல்லின மெய்யெழுத்துக்களை, அதாவது கசட தவிர வல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்ற எழுகிறோம், வன் தொடர் குற்ற எழுகிறோம் எனப்படும். இந்த பிராக்கெட்டில் இருக்க இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு, இந்த எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்ற எழுகிறோம், வன் தொடர் குற்ற எழுகிறோம். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று. குசுடு துப்புருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வன் தொடர் குற்ற எழுகிறோம் வரும். அடுத்து மென்தொடர் குற்ற எழுகிறோம். மெல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்ற எழுகிறோம், மென்தொடர் குற்ற எழுகிறோம். அதாவது இங்கு இச் இன் இந்த இம் இன், இந்த எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்ற எழுகிறோம், மென்தொடர் குற்ற எழுகிறோம். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா பங்கு, மஞ்சு, பண்பு, பந்து, அம்பு, கன்று, இதெல்லாம் மென்தொடர் குற்ற எழுகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இடைத்தொடர் குற்ற எழுகிறோம். இடையின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்ற எழுகிறோம், இடைத்தொடர் குற்ற எழுகிறோம் எனப்படும். அதாவது இ இர் இழ் இவ் இழ் இல், இந்த எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்ற எழுகிறோம், இடைத்தொடர் குற்ற எழுகிறோம் எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு, இதெல்லாம் இடைத்தொடர் குற்ற எழுகிறோம். அடுத்த ஒரு பாக்ஸ் தந்துட்டு இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்ற எழுகிற சொற்கள் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்ற எழுகிற சொற்கள் இந்த காலத்தில் இல்லை. மேலும் சு டு ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்ற எழுகிற சொற்களும் கிடையாது. இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்ற எழுகிற சொற்களும் கிடையாது. சு டு ரு ஆகிய இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்ற எழுகிற சொற்களும் இப்போ வழக்கத்தில் இல்லை. அடுத்து குற்றிய லிகரம், வரகு கூட்டல் யாது, இந்த இரு சொற்களையும் சேர்ந்து விரைவாக ஒழித்து பாருங்கள், வரகி யாது என ஒழிப்பதை அறியலாம். முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கு என்னும் எழுத்து கி என்று ஒழிக்கிறது. முதலில் இருக்க கு என்று எழுத்து பார்த்திங்கன்னா கி என்று ஒழிக்கிறது. அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கிறது. முழுமையாக ஒழிக்காமல் அரை மாத்திரை அளவில் குறைந்து ஒழிக்கிறது. இவ்வாறு தன் ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒழிக்கும் இகரம் குற்றிய லிகரம் எனப்படும். குறுகி ஒழிக்கும் இகரம் பார்த்திங்கன்னா குற்றிய லிகரம் எனப்படும். இங்கே இகரம் அப்படின்றத குறிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த வரகி லாஸ்ட்டில் ஈல முடிகிறதால இது இகரம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒழிக்கும் இகரம் குற்றிய லிகரம் எனப்படும். குற்றிய லிகரத்தை எப்படி பிரிக்கலாம்னா குறுமை கூட்டல், இயல் கூட்டல், இகரம், குற்றியலிகரம். குற்றியலிகிற சொற்கள் பார்த்திங்கன்னா இரண்டு இடங்களில் மட்டும்தான் வரும். குற்றியலிகிற சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்பொழுது, அதாவது யாழ முடியும் லாஸ்ட்டில் ஒரு சொல் வந்து கடைசியில் யாழ முடியும், அதான் எகரம். முதல் எழுத்தாக எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்பொழுது குற்றியலிகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். இந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும். எடுத்துக்காட்டு பார்ப்போம். கொக்கு கூட்டல் யாது, இதை கொக்கியாது என வரும். கொக்கு கூட்டல் யாது, கொக்கியாது. இங்கே யா எகரம் வர்றதால இது ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறுகி அரை மாத்திரை அளவை ஒழிக்கும். கீயை பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல் இ, அதாவது இகரமாக மாறுது. இதனால் இது குற்றிய லிகரம். இங்கே குசுடு துப்புருவை அடுத்து பார்த்தீங்கன்னா எகரம் வரும் எல்லா எடுத்துக்காட்டுலேயும். இங்கே கூக்கு அப்புறம் யா வரும், இங்கே நாடு டூக்கு அப்புறம் யா வரும், இங்கே தோப்பு பூக்கு அப்புறம் யா வரும், இங்கே தூக்கு அப்புறம் யா வரும், இதுதான் எகரம். தோப்பு கூட்டல் யாது, தோப்பி யாது, இகரத்தில் முடியுதெல்லாம் இது குற்றியலிகரம்.
நாடு கூட்டல் யாது நாடு யாது எனப்படுவது கூட்டல் யாது எனப்படுவது யாது. அடுத்தது மியா என்பது ஒரு அசைச்சொல். அசைச்சொல்னா ஓசு நயத்திற்காக வருவது அதுதான் அசைச்சொல். இதில் மீயில் உள்ள இகரம் குற்றியல் இகரமாகும். இங்கே மீயை பிரிச்சிங்கன்னா இம்மு குட்டல் இ அப்படின்னு இகரத்தில் முடியும். இது வந்து குற்றியல் இகரம். இது சொற்களில் இடம்பெறும்பொழுது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா கேள் கூட்டல் மியா கேன் மியாம், சொல் கூட்டல் மியா சொன் மியாம். குற்றியலிகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை. இப்போ குற்றியலிகர சொற்கள் பார்த்திங்கன்னா உரைநடை வழக்கில் பயன்படுத்துறது கிடையாது, இலக்கியங்கள் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க, இலக்கியங்கள் மட்டுமே உள்ளது. இதெல்லாம் சொல்ல முடியுது. தேங்க்யூ.